Hi, hello friends, welcome back to my channel, kavinilavu house lifestyle. So, in this video, we will talk about a kitchen organization video. So, உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அரேஞ்சபிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இருக்கிறத அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏன்னா எப்படி வச்சால் நல்லாயிருக்கும், எப்படி வச்சால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குண்டான டிப்ஸோடு உங்களுக்கு நான் கொஞ்சம் கொண்டு வரேன். கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் எடுக்கிற மாதிரி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியபிளாக இருக்கும் நம்ம எடுக்க பிடிக்க. அதே கொஞ்சம் தூரமாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் கஷ்டம், என்னென்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஷெல்ஃப்ஸ் வந்து கொஞ்சம் தூரமாக இருந்தது, நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து மிக்ஸிக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருந்தேன், சப்பாத்தி கட்டை ஆப்பம் அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. ஸோ அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, வைக்கும் போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, பார்க்க பார்க்க அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இந்த இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன் இந்த ஸ்டாண்டை. ஸோ ரொம்ப யூஸபுளாகவே இருக்குது, அண்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னோட கிச்சன் பாக்ஸஸ்க்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு எப்படி இருக்க எடுக்க பிடிக்க கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இதையே நான் மாற்றி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன்னா எது பிடிக்க எடுக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு யூஸபிளான டிப்ஸ் என்னென்னா, நம்ம தாளிக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்து எல்லாமே எண்ணெய், கடுகு, மெயினாக சீரகம், அதுக்கப்புறம் டீ ஐட்டம் வந்து நாட்டு சக்கரை, டீ தூள், வெள்ளைச்சக்கரை, இதெல்லாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டா, ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸபிள் பண்ணுற திங்ஸ் வந்து இது தான். வெந்தயம், தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இது தான் இருக்கும். மெயினாக நம்ம பேசிக் திங்ஸை வந்து நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டால் நம்ம கொஞ்சம் யூஸபிளாகவே இருக்கும். ரொம்ப அதிகமாக பாக்ஸஸ் போடாமல் நான் வந்து கொஞ்சம் இதுக்கானதை மட்டும் போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு கிளீனிங்க்கும் வசதியாக இருக்கும், அண்ட் வந்து எடுக்க பிடிக்கவும் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலரோ இல்லைனா வந்து கிளாஸஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டில் வந்து பிளாஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன், ஏன்னா ஒரடியாகவும் நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்னென்ன தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோடய கிச்சன் ப்ராடக்ட்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெகுலராக வாங்குகிற இடத்துல நான் போய் வாங்கிட்டு இருந்தேன். எங்கிட்டுமே ரொம்ப பிளாஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணால் நம்மளால் கண்டிப்பாக முடியாது, ஏன்னா ஏதோ ஒரு சில விஷயத்தில் நம்மக்கிட்ட வந்து பிளாஸ்டிக்ஸ் பொருள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐ திங்க் மிட் நைட் சரி க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே நமக்கு வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு, அதில் வந்து நைஃபு, சிசருங்க, அப்புறம் எக் பீட்டரு, அதுக்கப்புறம் ஸ்பூன்ஸு, லைட்டரு, கிரேட்டரு அதெல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டால் நம்ம டக்கு டக்குன்னு எடுக்க பிடிக்க ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ நான் வந்து சால்ட் மட்டும் அது பிளாஸ்டிக்கும் இல்லை கிளாஸும் இல்லை, கிளாஸஸும் பிளாஸ்டிக்கும் மிக்சடான மெட்டீரியல் அது வந்து. ஸோ அது வந்து உப்புக்கல்லும் சால்ட்டு தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் பாட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் பக்கத்தில் ஆயில் கேன் இருக்கும், கண்ணாடி வெசல்ஸ் வந்து, அதுக்கப்புறம் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி, டீ தூளுக்கு தேவையானது அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ நான் இதையே நான் எத்தனை முறை மாத்துறேன்னு பாருங்கள். ஸோ எப்படி எனக்கு எது பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி சால்ட்டஸ் பாக்ஸில் வந்து குட்டி சால்ட்டு, அதுக்கப்புறம் பெப்பர், அதுக்கப்புறம் இதில் வந்து பெருங்காயம் பொடி காலியாச்சு. நான் பெருங்காயம் பொடி வாங்கிட்டு இருந்தேன்னா இந்த பாக்ஸில் நான் குட்டி வச்சுக்குவேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, அதான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சமைக்கும் போது எடுத்த பாக்ஸஸை வந்து தொடச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து எடுத்து விளக்கும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக தெரியாது, ஏன்னா எப்படியும் நம்ம ஒரு பொருள் காலியாகும் போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு அந்தளவுக்கு வந்து கஷ்டம் தெரியாது. இல்லைன்னா விட்டுட்டோங்கன்னா பக்கத்தில் ஸ்டவ் பக்கத்தில் வைக்கும் போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பட்டுப்பட்டு ரொம்ப எண்ணெய் பிசுக்காகிடும். அதே மாதிரி தான் ஸ்டவ்வையும் நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு இல்லைனா வீக்லி டூ டைம்ஸ்னா த்ரீ டைம்ஸ் விளக்கி க்ளீனாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா இதாகிடும். தொடச்சிருங்க, நம்ம குக் பண்ணிவிட்டு எப்பயுமே தொடச்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் தொடக்க முடியலன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு அப்படியே ஒட்டிக்கும். ஸோ அந்த ஷெல்ஃபில் தான் தூரமாக இருந்துச்சு. நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும், இந்த டைமில் கன்சீவாக இருக்கும்போது
ஸோ கன்சீவாக இருக்கும் போது டக்கு டக்குன்னு எடுக்க முடியும்னு சொல்லிட்டு தான் இதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி அந்த ஸ்டாண்ட் வாங்கியே 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. என்னால் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அம்மா வந்துருந்தாங்க, அவங்க இருக்கும் போதே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணேன். ஸோ திருப்பியும் அங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அந்த சப்பாத்தி கட்டை, அந்த தோசைக்கல் அதெல்லாம் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் சரி கொஞ்சம் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். வீடு கொஞ்சம் கிளம்ஸியாக தான் இருந்துச்சு, ஏன்னா எல்லா பொருளும் எடுக்க பிடிக்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு ஓவரால் வியூ நான் வந்து அப்புறமா காட்டுறேன், ஏன்னா இந்த வீடியோவில் வந்து அப்போ ஆட் பண்ணல நான். ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஃபுல்லாக நான் பண்ணிகிட்ருந்தேன், ஏன்னா ரொம்ப முடியல அந்த டைமில். அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, தேவையில்லாத வேலை பண்ணுறக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்குங்க, எங்கள் அத்தையும் சொல்லிகிட்டே இருப்பாங்க, எந்நேரமும் தொடச்சிட்டே இருக்காத, தொடச்சிட்டே போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஆகோகோன்னெலாம் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிட்டு நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு சமயம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ஒரு சமயம் எடுத்து நம்ம எந்த இதாக இருந்தாலும் க்ளீன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ சுத்தம் நமக்கு ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கும் எந்த விஷயத்தெல்லாம் இருந்தாலுமே. ஸோ அதை வந்து அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டமக்கை பார்த்தாவே தெரியும் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த டைமில் தான் எடுத்துருந்துருப்பேன் இந்த வீடியோ. அண்டு ஓரளவுக்கு கவுண்டர் டாப்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் சொன்ன பார்த்தீங்களா, அது தான் அங்கே வச்சுருந்தேன், ஏன்னா அதை இதையும் தூக்காதுன்னு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் படுத்து தூங்கியாச்சு. ஹோப் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.